வேப்பனப்பள்ளியில் மூன்று மாநில பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒருங்கிணைந்து ஆந்திர மாநில எதிர்க்கட்சி தலைவருக்கு சந்திரபாபு நாயுடுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆந்திர மாநிலத்தின் தெலுங்கு தேச கட்சி தலைவருமான மற்றும் ஆந்திர மாநில எதிர்க்கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடு தனது குப்பம் தொகுதியில் கடந்த மூன்று நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார். தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று மாலை வேப்பனப்பள்ளி வழியாக பெங்களூர் விமான நிலையம் சென்றடைவதற்காக வருகை தந்தார். அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் தமிழகம், ஆந்திரா மற்றும் கர்நாடகா மூன்று மாநில எல்லைப் பகுதியில் வருகை தந்தபோது மூன்று மாநில பொதுமக்களும் பல கட்சி நிர்வாகிகளும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு எந்த ஒரு கட்சி பாகுபாடுமின்றி அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைந்து அண்டை மாநில எதிர்க்கட்சி தலைவரை பட்டாசு வெடித்து மாலை அணிவித்தும் சால்வை போற்றியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சந்திரபாபு நாயுடு வரவேற்றை ஏற்று மூன்று மாநில பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் சந்திரபாபு நாயுடு சந்தித்த பின்னர் வேப்பனப்பள்ளி வழியாக பெங்களூர் விமான நிலையம் சென்றடைந்தார். மூன்று மாநில பொதுமக்களும் எந்த ஒரு கட்சி பாகுபாடின்றி அண்டை மாநில எதிர்க்கட்சி தலைவரை வரவேற்ற இந்நிகழ்ச்சி இப்பகுதியில் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வேப்பனப்பள்ளி மூன்று மாநில எல்லை சாலைகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.